ஆக்சுவலாக ஜாதி ரீதியான படமே கிடையாது. இது வந்து ஜாதி ரீதியான படம்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் படம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பெண்கள் வந்து அவங்க அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும், அந்த இதெல்லாம் இது பண்ண அதெல்லாம் பண்ணலை அப்படின்னா அவங்க ஆஃப்டர் தட் அதை அந்த முடிவை எடுத்ததுக்கப்புறம் ஒரு லவ்ங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன ஆவாங்கன்னு ஒரு கான்செப்ட். அதை வந்து ரஞ்சித் வந்து அழுத்த திருத்தமாகவே சொல்லியிருக்காரு. படம் வெளிவரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது ஜாதி ரீதியான படம் அதை மாதிரியெல்லாம் ஒரு முத்திரை குத்துனாங்க. அந்த மாதிரி படமெல்லாம் கிடையாது. பெண்கள் வந்து இந்த காதல்ங்கிற பேரில் ஏமாறுறாங்க இல்லையா, இந்த நாடக காதல் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, அதனால உங்களுக்கு என்ன விளைவுகள் நடக்கும்னு இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அந்த ஆணவ கொலை இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஜாதி ரீதியான படமே கிடையாது. குடும்பத்தோட கண்டிப்பாக பெண் பிள்ளைங்க பெற்ற அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் அவங்க சகோதரர்கள் அவங்க அம்மா அப்பா ஏன் டோட்டல் ஃபேமிலி ஓரியன்டாகவே எல்லாம் பார்க்க ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி தான், நல்ல ஒரு மெசேஜ் ஓரியன்ட் மூவியும் கூட. ஒரு என்ன சொல்றது, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண்கள்லாம் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க எப்படி இருக்கணும், அந்த காதல் இந்த மாதிரி சொல்லிட்டு ஏமாத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஓகேங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு மெசேஜ் சூப்பராக சொல்லியிருக்காங்க. அந்த மெசேஜ் நல்லா கன்வே ஆயிருக்கு படம். ரஞ்சித் சூப்பர் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே. நான் கூட நினச்சேன் கொஞ்சம் லேக் ஆகும் ஏதாவதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃப் வந்து ஆக்ஷன் பிளாக், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் பிளாக்குங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் எந்த இடத்துலையுமே பிசுறு தட்டலை. சொல்ல வந்த கருத்தை வந்து நீட்டாக சூப்பராக சொல்லிட்டு போயிருக்காரு ரஞ்சித். இதுக்கே அவர் பாராட்டலாம். நல்ல படம், நல்லா கொடுத்துரு. மியூசிக்குமே நல்லாயிருக்கு. அது கொங்கு சைடு அந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் அந்த ஏனுங்கோ இந்த கண்ணு ஒட்டுக்கா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் ஸ்லாங்கெல்லாம் பேசும்போது ஒரு பாரம்பரியமான ஒரு படம் பார்த்த மாதிரி அந்த ஒரு ஃபீல் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஹீரோயின் மாங்கனி கேரக்டர் படத்தில் வந்து மாங்கனி, ஆனால் கேரக்டர் எனக்கு ஆக்சுவலாக ஆக்ட்ரஸ் நேம் தெரியாது. அவங்களுமே நல்லா அழகாக அந்த கேரக்டருக்கு ஆப்டாக சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம் அதை ஃபீல் பண்ணுற தருணமாக இருக்கட்டும், அண்ட் அந்த லாஸ்ட்டாக அந்த ஃபீல் பண்ணி அந்த ரஞ்சித் கூட அவங்க இணையிறதா இருக்கட்டும், எல்லாமே அப்படியே சூப்பராக அப்படியே ஒரிஜினலாக பார்த்த மாதிரியே இருந்தது. நல்லா இருந்தது படம். ஓவரால் படம் வந்து இப்போ ஒரு 5 ஸ்டார் கொடுக்க சொன்னால் நான் 4 ஸ்டார் கொடுப்பேன். கண்டிப்பாக படம், நல்ல படம். ஓகே, பரவாயில்ல.